எல்லாருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இன்றைக்கி சொல்ல போகிற டாபிக் வந்து ஒரு மனிதன் மனசை ஃபாலோ பண்ணுறது இஸ்லாம் லைஃப் பற்றி நான் சொல்கிறேன். மனிதன் மனசு ஃபாலோ பண்ணுறது இஸ்லாம் லைஃப் ஃபாலோ பண்ணுறது எப்படி இருக்குது, அதுக்கு வித்தியாசம் என்ன, அதை பற்றி நான் கொஞ்சம் தான் சொல்ல போகிறேன். எனக்கு முழுசாக தமிழ் தெரியாது, நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்கிறேன். இந்த நம்ம மனசு பிடிச்ச மாதிரி போனால் மோஸ்ட்லி 90% தப்பாக தான் இருக்கும், கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும். நம்ம மனசு தேடி போனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் இருந்து நம்ம தாய் பிறந்ததுக்கப்புறம் இருந்து நம்ம வாழ்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, நம்ம வெளியே எப்படி இருக்குது லைஃபு அப்படியானாலும் சரி, நம்ம சிஎம் நம்ம நாயகன் அவங்க எப்படி இருக்கா அதனாலும் சரி, எல்லாமே நம்ம ஒரு வயசத்தில் நம்ம இருந்து சின்ன வயசத்தில் இருந்து நம்ம எல்லாமே நம்ம மனசு பிடிச்ச மாதிரி போனால் அது ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தப்பாக தான் வருது. என்னாலும் சரி, நம்ம பிடிச்ச மாதிரி போனால் ஓஹோ இந்த இடத்துல நம்ம தப்பாக இருக்குது, நம்ம போகக்கூடாது அந்த இடத்துல நம்ம தப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வயசில் நல்லா ஆடுவாங்க, நல்லா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி ஏஜில் நம்ம நல்லா ஆடுவாங்க. ஆட்டு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க ஜாலியாக பேசிட்டு அந்த வயசில் நமக்கு தெரியாது, ஆனால் அது தப்பானா இருக்கலாம், அந்த வயசில் தெரியாது. ஸோ அந்த வயசுல எதனா தப்பாக பண்ணிட்டோமோ, எதனா திட்டானோ யார் கேட்டால், அப்போ அம்மா வந்து நம்மக்கிட்ட வந்து இது தப்பாக இந்த மாதிரி பண்ணக்கூடாதுரா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இருந்த நம்ம மனசை வந்து யோசிப்பாங்க, ஓஹோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதா, ஆமாம் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ நமக்கு ஒரு ஏஜ், ஒரு 12 ஏஜ் தாண்டிச்சுன்னா எல்லாருக்கு அப்போ நம்மளை ஃபீலிங்ஸ் வந்துடும். அங்கிருந்து நம்ம ஃபீலிங்ஸ் வந்து பயங்கரமாக வந்துடும், நம்ம மனசை தாங்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம யோசனை போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம மனசு பிடிச்ச மாதிரி போனால், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நம்ம ஏஜ் வந்து 18, 17, 18 அந்த மாதிரி இருக்குது, நம்மளை ஃபீலிங்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த எதானாலும் சரி, நம்ம உடம்புக்கு இப்போ ஒரு கஷ்டத்தை ஏற்பட்டுச்சு, மனசுக்கு கஷ்டத்தை ஏற்பட்டுச்சு, இந்த மாதிரி இடத்துல அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அது நமக்கு சுத்தமாக தெரியாது. ஃபேஸ் பண்ணால் ஏதோ ஒன்று இடத்துல ஏதோ ஒன்று நேரத்தில் நமக்கு கொஞ்சம் இது ஃபால்ட்டாகவே தெரியும். இஸ்லாமில் மனசு நம்ம மனசை பிடிச்ச மாதிரி இருக்காது. இஸ்லாம் லைஃப் வந்து இந்த இஸ்லாம் லைஃப் வந்து நம்ம பிடிச்ச லைஃப் வந்து இதுக்கு அதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு அதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நம்ம மனசுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா இங்கே உட்காரும்போது வரமாட்டேங்குது என்ன சொல்றது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ், இதை தான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.